Hi friends, இன்னைக்கு நாம டேஸ்டியான மேங்கோ கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். panல 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிருக்கேன். dry peanut 1 ஸ்பூன் எடுத்துக்கேன். நெய்லயே லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். dry grapes 1 ஸ்பூன் எடுத்துக்கேன். திராட்சை பபிள்ஸ் மாதிரி வரும்போது நெய்ல இருந்து வெளிய எடுத்துறலாம். இப்போ ஒரு பவுல்ல மாத்திட்டு தனியா எடுத்து வச்சிரலாம். அதே பேன்லயே 250 ml வாட்டர் ஆட் பண்றேன். ரோஸ்டட் ரவா ஸ்மால் கப்ல 1 கப் எடுத்துக்கேன். 50 கிராம்ஸ் இருக்கும் கரெக்ட்டா. கட்டிகள் எல்லாம் நல்லா கரைச்சு விட்டுட்டே இருக்கலாம். லோ ஃப்ளேம் வச்சிட்டு குக்க பண்ணுங்க. ரவா நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணி எல்லாம் நல்லா இறுகிச்சு பாருங்க. மேங்கோ பியூரி 1/2 கப் எடுத்துக்கேன். மேங்கோவை கட் பண்ணிட்டு மிக்ஸர் ஜார்ல சேர்த்து ஃபைனா அரைச்சு எடுத்துக்கேன். இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த மாம்பழம்னா நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமாக பங்கனப்பள்ளி மாம்பழம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரவையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு நிமிஷம் போல் நல்லா கலர் விட்டுட்டே இருக்கும்போது நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். சுகர் 1/4 கப் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். சுகர் மெல்ட் ஆகிட்டு ஒரு கெட்டியான பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரூட் கேசரி செய்யும்போது பைனாப்பிள் கேசரி செஞ்சுருப்போம். அதே மாதிரி மாம்பழ கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஏலக்காய் 2 இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். பேனில் ஒட்டாமல் வர பதம் வர வரைக்கும் நல்லா கலர் விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். கலர் சூப்பராக அந்த மேங்கோவோட ஃப்ளேவர் வந்துடுச்சு பாருங்கள். நல்லா திக்காகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ண நட்ஸ் எடுத்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 30 செகண்ட்ஸ் நல்லா கலரை விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. டேஸ்டியான மாம்பழம் கேசரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்ஸ்டண்ட்டான ஃப்ரூட் கேசரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கோபி அம்பியாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.